எங்கள் வணக்கத்துக்குரிய குருமுதல்வர்களே, அவர்களே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, இங்கு வருகை தந்துள்ள பெரியோர்களே, பிள்ளைகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் கூறிக்கொண்டு இந்த விழாவுக்கு தலைமை தாங்கும் எங்கள் அன்புக்கும் பணிவுக்கும் உரிய அடிகளாரவர்கள், இதிலே பங்கு பெற்றுகின்ற எங்களுடைய சங்கத்து தலைவர், செயலாளர் ஆகிய எல்லோருக்கும் என் அன்பினை கூறிக்கொண்டு 1959 நான் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு மாணவனாக சென்றேன். அங்கே நான் எங்களுடைய துறை தமிழ்துறை, அதிலிருந்து 50 யார் தூரத்திலே கல்வியியல் துறை இருந்தது. இப்போ எல்லாம் அப்படி இல்லை, நான் இருந்தது என்றுதான் சொல்கிறேன். அதனாலே போகின்ற பொழுது உள்ளே ஒரு அருள் தந்தை அவர்கள் மிக கம்பீரமாக வீற்றிருப்பார். அழகாக இருக்கும், பார்க்க வசீகரமான முகம். தமிழ் அவருடைய முகத்திலே தெளிவாக இழையோடும். ஒரு நாள் நான் உள்ளே போய் தந்தைக்கு வணக்கம் தெரிவித்து விட்டு, நான் ஒரு திருகோணமலையைச் சேர்ந்தவன், மட்டக்களப்பிலே படித்த நான் சிவானந்த வித்தியாலயத்திலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கிறேன். அவருக்கு இப்படி போய் நான் சொன்னது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. பின்னர் ஆறுதலாக கதைத்தார். அடுத்த ஆண்டு என்னுடைய துணைவியார் பல்கலைக்கழகத்துக்கு வந்து சேர்ந்தார். பின்னர் நாங்கள் இருவருமே தந்தையை சந்திப்பது வழக்கம். ஆனால் அவருடைய பட்டங்கள், பதவிகள், புகழ் எல்லாம் அப்பொழுது எங்களுக்கு தெரியாது. பின்னர் திடீரென நான் அதாலே போகின்ற பொழுது அவரை அந்த அறையிலே காணவில்லை. துறையிலே என்ன நடந்தது? ஒன்று எனக்கு தெரியும், அவர் அரசியல் ஈடுபாடு கொண்டிருந்தவர். இங்கே கூறப்பட்ட ஒரு அடிகளார் சொன்னார்கள், அது எல்லோருக்கும் தெரியும். அதுதான் காரணம். ஆனால் ஒருவருக்கும் தெரியாது, அவர் பின்னர் அங்கே வரவில்லை பல்கலைக்கழகத்துக்கு. திரு நேசையா அவர்கள் அங்கே விரிவுரையாளராக இருந்தார், அவரிடம் கேட்டேன். அவர் சிரித்து விட்டு போனார். என்றால் அவருக்கு அது விளக்கம் எனக்கு அந்த நேரம் சொல்ல முடியவில்லை அவரால். பிறகு கேள்விப்பட்டேன், அவர் மலேசிய பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருக்கின்றார். அதற்கிடையே நான் என்னுடைய பிஏ பட்டத்தை முடித்து விட்டேன். அந்த வேளையிலே அங்கிருந்து ஒரு செய்தி வருகிறது, பேராசிரியர் ஜார்ஜ் தம்பையா பிள்ளை என்று அவர் புவியியல் பேராசிரியர், அவருக்குத்தான் செய்தி அனுப்பியிருந்தார். சண்முகதாஸ் என்ற ஒரு பையன் தமிழ்துறையிலே படித்தவன், அவர் இப்போ பாஸ் பண்ணியிருக்க வேணும், அவரை பிடித்து உடனடியாக மலேசியாவுக்கு அனுப்பி விடுங்கள். அவருடைய இந்திய துறையிலே அவர் தலைவராகவும் பேராசிரியராகவும் இருந்தார். அப்பொழுது எனக்கு அப்படி வெளியிலே போகிற ஆவலும் இருக்கவில்லை. என்னுடைய குடும்ப பின்னணியும் அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு ஏற்றதாக இல்லை. என்னை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பினதே பெருங்காரியம். நான் பேராசிரியராகினது பலருடைய ஆசைகள்னாலே. ஆகவே அந்த வேளையிலே நாட்டை விட்டு போவது, அம்மா அப்பா அண்ணன் தம்பிமார் இப்படி உறவினர்கள் எல்லாம் பண்ணி நான் இறந்து விட்டேன். பின்னர் 1968 சென்னையிலே நானும் என்னுடைய துணைவியாரும் 2வது உலகத் தமிழராட்சி மாநாட்டுக்கு சென்றிருந்தோம். அங்கே கம்பீரமாக மாநாடு தொடங்குகின்றது. முதல் நாள் அடிகளார் அவர் வருகின்றார்கள், அவருடைய நடையும்
என்னால் 1969 நான் ஸ்காட்லாண்டிலே எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்தேன் என்னுடைய கலாநிதி பட்டத்துக்கு. அப்பொழுது அடிகளார் அங்கே வந்திருந்தார். 1970 பாரிஸிலே நடைபெறப்போகின்ற 3வது உலகத் தமிழராட்சி மாநாட்டுக்கு அங்கே உள்ள பேராசிரியர்களை அழைப்பதற்கு வந்திருந்தார். எனக்கு அவரை கண்டபொழுது மிகுந்த மகிழ்ச்சி. அவருக்கு பக்கத்திலே இருக்கிறதென்றால் ஏதோ கடவுளுக்கு பக்கத்திலே இருக்கிற மாதிரி எனக்கு இருந்தது. ஒவ்வொரு பேராசிரியரிடமும் அவர் என்னையும் அறிமுகம் செய்து வைத்தார். மெட்ராஸிலே 68 அவரை பார்த்த பொழுது மிக கம்பீரமாக மேடையிலே வந்து முதல் தொடக்கம் அவர்தான் செய்தவர். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று திருமூலர் சொல்லி வைத்த அந்த அடிகள். உலகம் எப்படி திருக்குறள் உலகமெல்லாம் உலகத்துக்கெல்லாம் பொருந்துமோ அந்த மாதிரியான ஒரு பொருத்தமான அந்த அடிகளுடன் தான் அடிகளார் அன்று தொடங்கினார். அதை பார்த்த பின்னர் ஒரு வகையிலே என்னை அவர் வழி நடத்தினவர் என்று சொல்லலாம். நான் ஒரு பரட்ட தலையோடு தான் திரிகிறேன். நான் அடிகளாரை கண்டு அவரோட பழகத் தொடங்கின பிறகு அவர் எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த தலை வடிவாக இதில் பொறித்து அழகாக சீவியிருக்கும் தலை, உடை மிக அற்புதமாக இருக்கும். குருவானவர் தான். முகத்திலே அழகு கொஞ்சம். காரணம் என்னவென்றால் உடலாலும் மனதாலும் அவருடைய அறிவாலும் அவர் சிறந்தவராக இருந்தவர். அதனாலே எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த அவருடைய அறிவும் அவருடைய ஆற்றலும் எங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது. இங்கே இன்றைக்கு பெரும்பாலும் மாணவர்கள் தான் இங்கே இருக்கின்றீர்கள், இளையவர்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் அறிய வேண்டிய ஒரு விடயம், குமரிவேந்தன் அவர்கள் விளக்கமாக சொன்னார்கள், எங்களுடைய அருள் தந்தை அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அறிய வேண்டிய நினைவிலே வச்சிருக்க வேண்டிய ஒருவர் எங்களுடைய அருள் தந்தை தனிநாயகம் அடிகளார் அவர்கள். எப்படி எங்களுடைய மொழி செம்மொழி என்று நாங்கள் தலை நிமிர்ந்து உலகமெல்லாம் போகின்ற இடங்களிலே அங்கே நாங்கள் கற்பிக்கப் போகின்ற மாணவர்களுக்கு நானும் என்னுடைய துணைவியாரும் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், நீங்கள் புலம்பெயர்ந்து வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய நீங்கள் வாழுகின்ற நாட்டு வாழிட மொழியை நீங்கள் கற்க வேண்டும். அதில் எந்த விதமான விட்டுக் கொடுப்பும் இல்லை. ஆனால் நீங்கள் படிக்கப் போகின்ற அடுத்த 3 or 4 மொழிகளிலே நீங்கள் கற்க போகின்ற தமிழ் என்கின்ற மொழி ஏனைய மொழிகளில் இருந்து மிக உச்சமான மொழி. ஏனென்றால் அது உச்சமொழி. அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த உலகத்திலே உயிர்ப்போடு இருக்கின்ற 2 செம்மொழிகள், ஒன்று தமிழ் மற்றது சீன மொழி. ஆகவே நீங்கள் ஒரு செம்மொழிக்கு சொந்தக்காரர், உங்களுடைய தாய்மொழி அந்த மொழி. ஆகவே அந்த மொழியை நீங்கள் கற்றால்தான் எங்கள் வரலாற்றையும் எங்களுடைய பண்பாட்டையும் இந்த உலகுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பின்னாலே வருபவர்களுக்கும் சொல்லலாம். அந்த வகையிலே தான் ஒரு செம்மொழியை உடையவர்கள் நாங்கள் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் படித்திருப்பீர்கள் பள்ளிக்கூடத்திலே. அந்த செம்மொழிக்கு நாங்கள் சொந்தமாக இருக்கின்றது போல நாம் சில பெரியவர்களை, அறிஞர்களை, உயர்ந்தவர்களை, மேதைகளை, அவர்களையும் சொந்தக்காரராக நாங்கள் கொண்டுள்ளோம். அந்த சொந்தக்காரர் உள்ளே ஒருவர் தனிநாயகம் அடிகளார், 7 இணையற்ற புகழுடைய ஒருவர். பாரதி சொன்னான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று. ஆனால் தனிநாயக அடிகளார் இந்த உலகமெல்லாம் சுற்றி எந்த நாட்டுக்கு போகிறாரோ அந்த நாட்டு மொழியிலே பேசுவார். ஸ்பெயின் தேசத்துக்கு போகின்ற பொழுது அங்கே ஸ்பானிஷ் மொழியிலே தமிழ் மொழியை பற்றி சொல்லுவார். ஃப்ரான்ஸுக்கு போகின்ற பொழுது ஃப்ரெஞ்ச் மொழியிலே தமிழ் மொழியை பற்றி சொல்லுவார்.
இத்தாலிக்கு போகின்ற பொழுது இத்தாலிய மொழியிலே தமிழ் அவர் சொல்லுவார். ஜப்பானுக்கு சென்றிருந்த பொழுது ஜப்பானிய மொழியிலும் அவர் பேசியிருந்தார். என்னுடைய துணைவியார் ஜப்பானிய மொழியிலே அவர் பல மொழிபெயர்ப்புகள் எல்லாம் செய்திருக்கின்றார். அவர் இந்த ஜப்பானிய மொழி ஆராய்ச்சியை செய்வதற்கு ஒரு வழிகாட்டி தனிநாயகம் அடிகளார். ஏனென்றால் அவர் ஜப்பானுக்கு சென்றிருந்த பொழுது சொன்ன ஒரு கூற்று என்னவென்றால், எங்களுடைய தமிழ் மொழியிலே இருக்கின்ற குறுந்தொகை பாடல்கள் போன்ற அருமையான காதல் பாடல்கள் ஜப்பானிய மொழியிலே இருக்கின்றன, இதை யாராவது படிக்க வேண்டும், அதை ஒப்பிட்டு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று தந்தை அன்று சொன்னதை மனோன்மணி பின்பற்றி அவர் அதை செய்து கொண்டிருக்கின்றார், செய்து முடித்திருக்கிறார் என்றும் சொல்லலாம். இந்த வகையிலே ஒரு பெரிய மேதை அவர், நாங்கள் எல்லோரும் நினைவிலே வைத்திருக்க வேண்டியது. எங்களுக்கு வயது போய்விட்டது, அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் அதை கொடுத்து விட்டோம், அதுக்கு அடுத்த தலைமுறை உங்களுக்கு தர வேண்டும், அப்படியே கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை, பலரை கொண்டு போக வேண்டிய தேவையில்லை, அவர்களெல்லாம் இடையில விட்டு விட்டு நீங்கள் போகலாம், ஆனால் அருள் தந்தை தனிநாயகம் அடிகளார் உங்களோடு பயணிக்க வேண்டிய ஒருவர். அவர் செய்த பெருந்தொண்டு அளப்பரியது, அதை பற்றியெல்லாம் இங்கே சொன்னார்கள், நான் சொல்லி என்னுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆகவே அவருடைய அவர் வளலாயிலே அவர் தங்கியிருந்தார். அவர் ஓய்விலே வந்து இருந்த பொழுது மிகவும் அதாவது வயது சென்று விட்டது. நானும் துணைவியாரும் ஒரு தடவை அவரிடம் போனோம். போய் அவர் கதறில இருந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் கீழே இருந்து அவருடைய காலடியிலே இருந்து, அதுதான் எங்களுக்கு விருப்பமாகவும் இருந்தது, பேசிக்கொண்டிருந்தோம். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒன்று சொன்னார், கைலாசபதி பற்றி அவர் அன்று சொன்னது எனக்கு இன்னும் மனத்துக்குள்ளே இருக்கின்றது. அவர் சொன்னார், உங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களே மிகச்சிறந்த ஒரு அறிவாளி கைலாசபதி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களுடைய ஆசிரியர் அவர், மனோன்மணியை கற்பித்தவர், என்னை கற்பித்தவர். கடைசியாக என்னுடைய தலையிலே கை வைத்து சொன்னார், நீரும் ஒரு தமிழ் அறிஞராக வருவீர். அது எனக்கு என்னவோ தேவை வாக்கு, ஒரு தேவை வாக்காக இருந்தது. இது சோதிடம் இல்லை, எனக்கு நினைவாக இருக்கு, நான் சின்ன பிள்ளையாக இருக்கேக்கு ஒரு சோதரர் வீட்டை வந்தவர். அவர் சொன்னார், இந்த பெரியனை பார்த்தா அவன் ஒரு பண்டிதனாக வருவான் போல இருப்பான்ண்டு. அது சரி, அது சொன்னேன் சரி. ஆனால் அன்றைக்கு தந்தை அவர்கள் சொன்ன அந்த வாக்கு உண்மையாக மெய்யாகியது. ஏதோ ஒரு வகையிலே நான் தமிழ் பேராசிரியராக ஆகினேன். இந்த வேளையிலே உங்களுக்கு நான் சொல்ல வந்தது, இத்தகைய ஒரு பெரியவரை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு இந்த வரலாற்றை கொண்டு செல்லுங்கள். அதை நினைவூட்டுவதற்காகத்தான் தமிழ்ச்சங்கம் இப்படியான சில விழாக்களை ஒழுங்கு பண்ணி, எங்களுடைய அருள் தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்கள் எங்களுடைய சங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பிலே அது தொடங்கிய காலம் தொடக்கம் இருந்து வருகிறார். தனிநாயகம் அடிகளாருடைய விழா அவர் எப்பொழுதுமே எடுத்து அதை நடத்துகின்ற விருப்பு உடையவராக இருந்தார். சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியிலே தொடக்க காலத்திலே நாங்கள் வீரமாமுனிவர் விழா கொண்டாடினோம், தனிநாயக அடிகளார் விழா கொண்டாடினோம். இவற்றையெல்லாம் அவர் முன்னெடுப்பதற்கு உதவி செய்து கொண்டு இருக்க அவருக்கு என்னுடைய நன்றியினை இந்த வேளையிலே கூறிக்கொண்டு, இந்த விழாவிலே பங்கு பற்றிய உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் நன்றியினையும் கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.